girls, welcome back to our girl zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 26 ஓட வீடியோ. இன்னைக்கான வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு requested video தான். நான் வந்து ஒரு வீடியோல போட்டிருந்தேன், ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, எவ்ரிடே நீங்க எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் லுக்லாம் வந்து பண்ணீங்க அப்படிங்கற மாதிரி. சோ நான் இன்னைக்கு வந்து ஒரு மூணு ஹேர் ஸ்டைல் வந்து நான் எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் ஸ்டைல் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் இருந்துச்சீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேர்ஸ்டைலுக்கு நான் வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். இந்த சைட் பார்ட்டிஷனில் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நிறைய ஹேர்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்கும். எந்த பக்கம் உங்களுக்கு நிறைய இருக்கோ அந்த பக்கம் வந்து நீங்கள் உங்களுடைய ஐப்ரோ கர்வ் வரைக்கும் ஹேர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் போதும். அண்ட் இந்த மீதம் உள்ள முடியவும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த பின்னோடவே சேர்த்து இதையுமே வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் முடிஞ்சுது. இந்த பக்கம் உள்ள முடியை வந்து எடுத்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ட்விஸ்ட் பண்ண பிறகு நான் ஒரு டிக்டாக் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுக்கும், நீங்கள் எவ்ரிடே வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிரைட் மாதிரி போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு பின்னல் பின்ன விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேராகவும் போகலாம், இல்லைனா வந்து ஒரு கிளிப் மாதிரி போட்டு போகலாம், இல்லைனா வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஜடை பின்னுறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு ஹேர் டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் வந்து கிளாத்தில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். இந்த மணி வச்ச மாதிரி, ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, அதுவே ஹேர் லாஸ் நிறைய கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். இது நான் எவ்ரிடே போட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் எதுவும் எடுக்கல, உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உள்ள ஐப்ரோ கர்வ்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஹேர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பின் பண்ணி, அதாவது ஒரு டிக்டாக் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து பஃப் க்ரியேட் பண்ணி இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் ரவுண்ட் ஃபேஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்பவே செட் ஆகும் ரவுண்ட் ஃபேஸ் உள்ளவங்களுக்கு. பேலன்ஸ் உள்ள ஹேர்ஸையும் எடுத்து நான் அது கூடவே வந்து சேர்த்து பின் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ, கேட்டிருந்ததுனால நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து நான் பின்னல் பின்ன போகிறேன். எப்பவும் போல் நான் வந்து இந்த ஃப்ரீ ஹேர்லாம் வந்து மோஸ்ட்லி விட மாட்டேன். உங்களுக்கு ஹேர்லாஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பின்னல் பின்ன ஆரம்பிங்க ஜடையை வந்து. நைட்டில் கூடமே நீங்கள் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி தலை நல்லா இந்த மாதிரி பின்னல் பின்னிட்டு வந்து படுக்க போகாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹேர்லாஸ் கம்மியாகும். அப்புறம் பேண்ட் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட செகண்ட் ஹேர் ஸ்டைல். இப்போ நம்மளோட தேர்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் பார்ட்டிஷன் எதுவும் ரொம்ப எடுக்கலை, அதாவது தெரிகிற மாதிரி எடுக்கலை. கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு என்னோடய ஐப்ரோ கர்வ்ஸ் வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பஃப் வந்து நீங்கள் கொஞ்சம் நாளாக தெரிகிற மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சைட் பின்னல் மாதிரி பின்ன போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ப்ரைட் அப்படி சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அந்த மாதிரி பின்னிடுங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பின்னல் வந்து நீங்கள் எப்போவுமே நார்மலாக எப்படி ஜடை பின்னுவீங்களோ அந்த மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பின்னிக்கலாம். அதாவது ரெண்டு பக்கம் பின்னுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
இது வந்து மோஸ்ட்லி காலேஜ் கேர்ள்ஸ்க்கு செட் ஆகும், அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் செட் ஆகும். இது வந்து நீங்கள் சாரீ போட்டு போகிறீங்கன்னா கூடமே அதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேர்ஸ்டைல். இதில் வந்து நான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எட்ஜ் வரைக்கும் இதை வந்து பின்னிக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பின்னி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் எட்ஜஸ் வரைக்கும் நல்லா பின்னிட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் வச்சு நீங்கள் ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் உள்ள மூணு ஹேர் ஸ்டைலுமே நீங்கள் எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். எல்லாருமே வந்து ஃப்ரீ ஹேர் போடுறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பின்னல் பின்ன விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.